Vanakkam, இது நம்ம King way Tamil channel. நீங்க இன்னும் நம்ம King way Tamil channel subscribe பண்ணலாட்டி கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே notification-ஆ வரும். நம்ம சிவகார்த்திகேயன் அவரை பார்த்தீங்கன்னா தற்போது நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் நடிச்சு முடிச்சிருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா வெளிவந்து தற்போது பார்த்தீங்கன்னா தேட்டரில் அந்த படம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ரசிகர் மத்தியிலையும் நல்ல ஒரு வரவேற்பை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்ம வீட்டு பிள்ளை படம் பெற்றிருக்கு. அதே வேளையில் சிவகார்த்திகேயன் அவர் P.S. மித்ரன் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா கே சார்ட் ஸ்டுடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். அண்மையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்துச்சு. அந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இரும்பு திரைப்படத்தை இயக்கியிருந்த P.S. மித்ரன் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. கல்யாணி பிரியதர்ஷன், அர்ஜுன் உள்ளிட்ட பலரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கேஜிஆர் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை ஏற்கனவே படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. ஹீரோ அப்படின்ற ஒரு தலைப்பிலேயே பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டாவும் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருந்தாங்க. இந்த விஜய் தேவரகொண்டா படத்தோட ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ படத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொந்தமானது, இதை சிவகார்த்திகேயன் படத்தையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைஃபிள் ஆர்ட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கே சார்ட் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க என்ன ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைஃபிள் ஆர்ட்ஸ் நிறுவனம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துல உறுப்பினராக இருந்துட்டு வரேன். கடந்த 4/7/2017 அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற ஒரு தலைப்பை பாத்தீங்கன்னா சங்கத்துல நான் முறையா பதிவு பண்ணியிருக்கேன். 3/6/2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ அப்படின்ற ஒரு டைட்டில உரிமை கொண்டாடுறதுக்கான உரிமை எங்கிட்ட இருக்கு. அண்ணாமலை இயக்கத்துல பாத்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா, மாளவிகா மோகன் நடிக்கிற படம் தான் ஹீரோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 5 மொழிகளில் இந்த படம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தயாராகிட்டு இருக்கு. இதே சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் கே சார்ட் ஸ்டுடியோஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு ஹீரோவை வச்சு ஹீரோ அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நான் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகிய போது எங்களுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா நடிச்சிட்டு இருக்க ஹீரோ படத்துக்கான ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்ற தலைப்பை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மற்றும் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு நோட்டீஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவருடைய ஹீரோ படத்துக்கான டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. இதனால் ஹீரோ படத்துக்கான டைட்டிலுக்கான பாதிப்பு ஏதாவது இருக்குமோ அப்படின்ற எண்ணமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக எழுந்துட்டு இருக்கு. இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும். சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஹீரோ பட டைட்டில் கிடைக்குதா அல்லது விஜய் தேவரகொண்டாவுக்கு இந்த ஹீரோ பட டைட்டில் கிடைக்குதா அப்படின்றத கண்டிப்பாக பொறுத்து தான் பார்க்கணும்.